அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று செய்வார் என்று நான் நம்புகின்றேன். சேப்பாக்கம் ஒரு சிறு பகுதி, இருக்கக்கூடிய ஒன்று அல்ல, அது இந்தியா முழுவதிலும் பரவக்கூடிய ஒன்று. பாதையை வகுத்து தந்தவர் தளபதி, அந்த பாதையில் பயணிக்க வேண்டிய பொறுப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு. இன்று திராவிட மாடல் என்பது தமிழகத்துக்கு மட்டும் உரிய ஒன்று அல்ல, இன்று தளபதி அவர்கள் மிகச் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பயணம்தான் திராவிட மாடல் பயணம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று விண்ணகத்தில் தோன்றிய மன்னக நட்சத்திரமாக, இது ஏதோ அரசியல் அரசியல் காரணத்திற்காக ஏற்பட்ட தொடர்பு அல்ல, இது தமிழகத்திற்கு மட்டும் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக நாங்கள் நினைப்பதில்லை. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரே, இஸ்லாமிய கோட்பாடுகளும் கொள்கைகளும் திராவிட கொள்கைகளுக்கும் நிறைய தொடர்புகள் மட்டுமல்ல. இறையன்பன் குத்தூஸ் அவர்கள், கலைமாமணி, இசை அரசு என்றெல்லாம் பாராட்டப்பட்டாலும், அருமை சகோதரர் வாகை சந்திரசேகர் அவர்கள் இங்கே குறிப்பிட்ட மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அற்புதமான தொண்டர்களில் ஒருவர் என்ற பெருமையோடு அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் அவர்களுடைய மாமனார் அண்ணன் ஆயிரம் விளக்கு உசேன் அவர்களோடு எங்களுக்கு நிறைய தொடர்பு உண்டு. அவர்தான் எங்கள் தலைவர் சிராஜி மில்லத் அப்துல் சமத் சாஹிபரிடத்தில் அவருடைய மருமக பிள்ளையாகி உன்ற இறையன்பன் குத்தூசை அறிமுகம் செய்து வைத்து, முஸ்லீம் லீகினுடைய நாளையடாக விளங்கக்கூடிய மணிச்சுடரில் ஒரு நிருபர் என்ற பொறுப்பையும் அவர்களுக்கு வழங்கி அவரை சிறப்பித்த பெருமை தலைவர் சிராஜ் மல்லவர்களுக்கு உண்டு. அதை செய்தவர் ஆயிரம் விளக்கு உசேன் அவர்கள். அன்றிலிருந்து இன்று வரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள தொடர்பு நெருக்கம் இவற்றை தொடர்ந்து பேணி கொண்டிருக்கிற அருமை நண்பர்தான் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள். இன்று இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் மணிவிழா காணுகிறார். 60 ஆண்டு காலம் மணிவிழா என்று சொல்லுகிறார்கள். அவர் இசை பயணத்தின் பொன்விழாவாகவும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10 வயதில் பாடுவதற்கு தொடங்கியவர் குத்தூஸ். தமிழ்நாட்டிலே 10 வயதில் மக்கள் தொண்டை தொடங்கிய திராவிடர் கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் மானமிகு வீரமணி அவர்கள் தனது வாழ்நாளில் 10 வயதில் தொடங்கிய வரலாற்றை கடந்த 2ஆம் தேதி தமிழகம் அறிந்தது. 90 வயதை கடந்து கொண்டிருக்கிற அவர் தனது வாழ்வை 10 வயதில் தொடங்கி திராவிடர் கொள்கையை, பெரியாருடைய தத்துவங்களை பிரச்சாரம் செய்ய தொடங்கினார் என்று வரலாற்றிலே படித்து நேரடியாக கேட்டும் இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வெளியிட்டிருக்கிற இந்த அழைப்பதில் கடைசி அட்டையில் சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் 10 வயதில் பாடக்கூடிய அந்த காட்சியை, அஸ்ஸலாமு அலைக்கும், அமைச்சர் பெருமான் அவர்கள் வருகை வந்திருக்கிறார். 10 வயதில் அவருடைய பாடிய காட்சியை
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நோக்கி பாராட்டி வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிற காட்சியை இதில் போட்டிருக்கிறீர்கள். ஆக 10 வயதில் தொடங்கிய அந்த பாடுகிற பயணம் இன்று பொன்விழாவாக உயர்ந்திருக்கிறது. இது பொன்விழாவாக உயர்ந்ததோடு நின்று விடாமல் அது 100 ஆண்டு விழாவையும் கடக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தி கடைபட்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளில் ஒரு இன்னொரு முக்கியமான பாராட்டுக்குரிய வரலாறு உடையக்கூடிய நிகழ்ச்சியும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலில் ஒரு புதிய நட்சத்திரம் நாளை காலையில் தோன்றப் போகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக அமைச்சரவையில் புதிய அமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார் என்ற செய்தி உலகமெல்லாம் பரவிக்கொண்டிருக்கிறது. எனது அருமை நண்பர் டி கே எஸ் இளங்கோவனர்களை பேசும்போது, அதே மாதிரி கவிஞர் கவிப்பித்தன் அவர்கள் எடுத்து சொல்லும்போது இங்கே சொன்னார்கள், சேப்பாக்கம் ஒரு சிறு பகுதி, இன்று பரந்துபட்ட தமிழகம் முழுவதிலும் அவர் பணி தொடர நாளைக்கு ஆரம்பமாகிறது என்று சொன்னார். என்னை பொறுத்தவரையில் இன்று தமிழகத்திலே ஆளக்கூடிய தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் இது தமிழகத்திற்கு மட்டும் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக நாங்கள் நினைப்பதில்லை. அவர் அறிவித்திருக்கிற ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற இந்த மூமெண்ட், இந்த இயக்கம் அகில இந்திய அளவுக்கு சமூக நீதியை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரே, அந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் என்பது தமிழக எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று அல்ல, அது இந்தியா முழுவதிலும் பரவக்கூடிய ஒன்று. அப்படி இந்தியா முழுவதிலும் எடுத்து செல்லக்கூடிய அந்த சமூக நீதி தத்துவத்தை அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று செய்வார் என்று நான் நம்புகின்றேன். அதற்குரிய பாதை வகுக்கப்பட்டிருக்கிறது, பயணத்தை அவர் தொடர்வார் என்று நான் நம்புகின்றேன். பாதையை வகுத்து தந்தவர் தளபதி, அந்த பாதையில் பயணிக்க வேண்டிய பொறுப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்று நாளை காலையிலிருந்து தொடங்குகிறது என்பதில் நான் அழுத்தமாக நம்புகிறேன். திராவிட மாடல் என்பது தமிழகத்துக்கு மட்டும் உரிய ஒன்று அல்ல, பெரியாரும் பெரியாருக்கு முன்னே இருந்தவர்களும் அதற்கு பிறகு வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவர்களை எல்லா வகையிலும் பின்பற்றி அவர் இதயமாக வாழ்ந்து அவருடைய சொல்லும் அவருடைய செயலும் தமிழகத்திலே எல்லா இடத்திலும் ஓங்க செய்த பெருமை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை சாரும். அந்த கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பாதையில் இன்று தளபதி அவர்கள் மிகச் சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணம்தான் திராவிட மாடல் பயணம். அந்த திராவிட மாடல் பயணத்தை தமிழகத்தோடு நிறுத்தி கொள்ள முடியாமல் இந்திய அளவுக்கு கொண்டு போவதுதான் தனி சிறப்பு. அதற்கு அருமையான தொண்டர்களும் ஊழியர்களும் மட்டுமல்ல தலைவர்களும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று விண்ணகத்தில் தோன்றிய மன்னக நட்சத்திரமாக நாளையிலிருந்து விளங்கப் போகிறார். அவர் வாழும் காலமெல்லாம் நாளிருக்கும் நாளெல்லாம் அவர் வாழ்ந்து சிறந்து கலைஞரை அவருடைய மகன் தளபதி MK ஸ்டாலினை அந்த பாரம்பரியத்தை
திராவிட பாரம்பரியத்தை பின்பற்றி நடப்பதற்கு இல்லாமல் இறைவன் உதவி செய்ய வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நாங்களும் பிரார்த்திக்கிறோம். அருமை சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களை பற்றி இங்கு பேசிய பெருமக்கள் அத்தனை பேரும் அண்ணன் நாவூர் அனிபா அவருடைய குரலாக மட்டுமல்ல அதனுடைய மறு உருவமாக இன்று நம்மிடையிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு ரகசியம் என்ன என்றால், நாவூர் அனிபா அவர்களுடைய பாடல்கள் அத்தனையும், அவர் பாடிய பாடல்கள் அத்தனையும் அவரது கவிதை பித்தன் போன்றவர்கள் எழுதி கொடுத்த பாடல்கள் ஒரு சிலவாக இருக்கலாம், ஆனால் முஸ்லிம் கவிகள் எழுதி கொடுத்த பாடல் தான் 90% 90%. நாகூருடைய கவிஞர்கள் அந்த காலத்திலிருந்து கவிஞர் சரணபாஸ்கரன் போன்றவர்கள், கவிஞர் தா காசிம் போன்றவர்கள் முஸ்லீம் லீகினுடைய செயலாளராக விளங்கிய நாகூர் ஜபருல்லா போன்றவர்கள், இது மாதிரி எத்தனையோ கவிஞர்கள், சலாம் போன்றவர்கள், கூரை நாட்டு சலாம் போன்றவர்கள், அவர்கள் எழுதி கொடுத்த பாடல்கள் அத்தனையும் நபியை பற்றிய பாடல்கள், இறைவனை பற்றிய பாடல், இஸ்லாமிய தத்துவங்களை பற்றிய பாடல், அதே மாதிரி திராவிட இனத்துடைய பெருமையை சொல்லக்கூடிய பாடல்கள், தமிழின் பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய பாடல்கள், இது அத்தனையும் இந்த கவிஞர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கள்ளக்கொடி கொண்ட கருணாநிதி என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை, சரித்திரம் பெற்ற அந்த பாடலை முஸ்லீம் லீகுடைய கவிஞராக இருந்த சரணபாஸ்கரன் எழுதி கொடுத்தது தான். இது மாதிரி எத்தனையோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட வரலாறு தமிழகத்தில்தான் இருக்கிறது. தமிழகத்தில் முஸ்லீம் லீகிலே உள்ள கவிஞர்களும் முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த கவிஞர்கள் எழுதி கொடுத்த அந்த பாடல்களை கொண்டுதான் அண்ணன் நாகூர் அனிபா அவர்கள் உலக புகழ் பெறக்கூடிய ஒரு இசைஞராக மாறினார்கள், ஒளி சிந்தினார்கள். அந்த வகையில் அவரை தொடர்ந்து அவரை போல அல்லாமல் இன்னும் ஒருபடி சொன்னால் ஒருபடி உயர்வே சென்று இசைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அருமை நண்பர் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் இன்று வழங்கி கொண்டிருக்கிறார். ஆக இஸ்லாமிய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அருமை நண்பர் எல்கே இளங்கோவர்கள் சொன்னது மாதிரி இஸ்லாமிய கோட்பாடுகளும் கொள்கைகளும் திராவிட கொள்கைகளுக்கும் நிறைய தொடர்புகள் மட்டுமல்ல, நெருக்கம் மட்டுமல்ல, ஒன்றை ஒன்று 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 இணைந்தது என்பதுதான் உண்மை. திராவிட கொள்கை என்பது எதுவோ அதுதான் இஸ்லாமிய கொள்கைகள், இஸ்லாமிய கொள்கை எதுவோ அதுதான் திராவிட கொள்கைகள். அந்த இரண்டும் ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலே தான் இரண்டு இயக்கங்களுக்கும் உள்ள தொடர்பும் உறவும் எப்பொழுது ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரை, இன்னும் ஒருபடி சொன்னால் காலம் உள்ள வரை அந்த தொடர்பு நீடித்து கொண்டே இருக்கு என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இது ஏதோ அரசியல் காரணத்திற்காக ஏற்பட்ட தொடர்பு அல்ல, ஒரு இயற்கையாக ஏற்பட்ட தொடர்பு. அந்த இயற்கை தொடர்பு காலமெல்லாம் நீடிக்கக்கூடிய இந்த தொடர்புகள், கொள்கை ரீதியான இந்த தொடர்புகள் நீடித்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஆக இந்த அருமையான தொடர்பு நீடிக்கவும், அதன் மூலமாக தென்னை மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்திய பெருநாடே எல்லாவிதமான நன்மைகளையும் பெறக்கூடிய அளவுக்கு இந்த நெருக்கமும் இந்த உறவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இடையிலே உள்ள இந்த உறவு இந்தியா முழுமைக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக ஆகும், ஆக வேண்டும். அதற்கான பணியை நாங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அருமையான பயணத்திற்கு எல்லா வகையிலும் ஊண்டுகோலாகவும் தூண்டுகோலாகவும் இருந்து கொண்டிருக்கிற இறையன்பன் குத்தூஸ் அவர்களும்
அவங்களோடு இருந்திருக்கிற அருமை சகோதரர்களுக்கும் எனது வாழ்த்தை தெரிவித்து உங்களுடைய பணி, அருமையான பணி, பொறுமை தரக்கூடிய இந்த பணி தொடர்ந்து நீடிக்க வேண்டும். நீடிக்க இல்லாமல்ல இறைவன் அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கலைமாமணி இசை அரசு இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சிறந்த தொண்டர் என்பது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்திற்கும் இஸ்லாமிய இயக்கத்திற்கும் உள்ள நெருக்கத்தையும் உறவையும் தமிழ்நாட்டிலே நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் அந்த தொண்டு தொடர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற அருமை நண்பர்கள், துறைமுகம் ராக்கி போன்ற நண்பர்கள், அருமையாக இங்கே பாடிய ஆசி இறையன்பன் போன்ற அவருடைய குழுவினர் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.